பவானி ஆற்றின் குறுக்கே 7.98 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் பாலம் மற்றும் அணுகு சாலை அமைக்கும் பணிகளை அமைச்சர் முத்துசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் பன்னாறு செல்லும் சாலையில் பவானி ஆற்றின் குறுக்கே 7.98 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 106 மீட்டர் நீளம் கொண்ட பாலம் மற்றும் 310 மீட்டர் நீளம் கொண்ட அணுகு சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளை ஆய்வு செய்த தமிழக வீட்டுவசதித்துறை அமைச்சர் முத்துசாமி பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். முன்னதாக கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள மொடச்சர் ஊராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் ஊராட்சி மன்ற அலுவலகத்தின் சுற்றுச்சுவர் கட்டுதல், 5 இடங்களில் வடிகால் அமைத்தல் என 30,47,000 மதிப்பிலான திட்டப்பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் சரவணகுமார் அவருடைய சொந்த நிதியிலிருந்து கொரோனா நிவாரணத்திற்காக முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு 10,000 ரூபாய்க்கான காசோலையை அமைச்சரிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது அங்கிருந்த தூய்மை பணியாளர்கள் தங்களது ஊதியத்தை உயர்ந்து வழங்க வேண்டும் என அமைச்சரிடம் கோரிக்கை மனுவை வழங்கினர்.